Hello friends, welcome to Vedashti Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கும் போதே இந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அதிகமா வேக வச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை தட்டிட்டு சேர்த்தோம்னா அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு வாயுன்றதுனால பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததா உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிட்டு பத்திரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா உருளைக்கிழங்கு கூட சேர்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மசாலா
மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கிடுச்சு. அவ்வளவுதான், இப்ப கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இது சாம்பார் சாதம் வெரைட்டிஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.